நாங்கள் இப்போ சிக்கன் ஒரு கிலோ எடுத்துக்கிறோம். அதை பொரிக்கிறதுக்கு பரட்டுறதுக்கு காட்டுறேன். மஞ்சள் கால் கரண்டி, மிளகுத்தூள் கால் கரண்டி, சீரகம் அரைக்கரண்டி, சீரக பவுடர், கொத்தமல்லி 2 கரண்டி, இந்த ஸ்பூனோட. அடுத்தது உப்புத்தூள், உப்புத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது கொச்சிக்கத்தூள், ரெண்டு கரண்டி, அடுத்து வந்து லெமன் ஜூஸ் 2 கரண்டி சேருங்க. அதோட சோயா சாஸ் 1 கரண்டி. ஒரு கரண்டி சேருங்க. அதோட தயிரும் 1 கரண்டி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வைங்க. இன்றைக்கு நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இப்போ நாங்கள் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம். ஒரு பட்டை துண்டு போடுங்க. பட்டை 2 ஏலக்காவும் 2-3 ஏலக்காவும் பட்டை துண்டு சேருங்க. அதுக்கப்புறம் நாம் அரிஞ்சு வச்சுக்கிற பெரிய வெங்காயம் அதை சேர்ப்போம். அதே 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்ப்போம். பெரிய அளவு சின்ன வெங்காயமும் நல்ல பெரிய வெங்காயத்தில் 1-2 கப் பெரிய வெங்காயம். இப்போ நாங்கள் இதுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு 2 கரண்டி சேர்ப்போம். இஞ்சி பூண்டு, அதோட இது வதங்குறதுக்காக நாங்கள் உப்பு கொஞ்சமும் சேர்த்து கொள்ளணும். 2 கரண்டி இஞ்சி வெள்ளைப்பூடு, அதோடய நாங்கள் பெரிய தக்காளி 2 வெட்டி வச்சுக்கிறோம். அதையும் சேருங்க. அதோடு நாங்கள் நல்லா பெருசாக வெட்டி வச்சுக்கிறோம். ரொம்ப 1-5 துண்டு வாசத்துக்காக அதோடே கொத்தமல்லி கீரை 1 பொடி அளவு, 5 பொடி கொத்தமல்லி கீரை. இன்றைக்கு நாங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறோம். 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ சிக்கன் அடிச்சுக்கிறோம். இதுக்கு நாங்கள் மசாலா சேர்ப்போம். மசாலா வந்து 1/4 கரண்டி மஞ்சள்,
மல்லி தூள் வந்து இந்த அட மூணு தரந்து சேர்த்துக்கோங்க. பெரிய கரண்டி அளவு மூணு, இதால நான் ஆறு சேர்க்கிறேன். ஆறு பெரிய கரண்டி அளவு மூணும், கொச்சிக்கத்தூள் வந்து ரெண்டு கரண்டி, சில்லி பவுடர் சீரக பவுடர் ஒரு கரண்டி, அதோட மிளகுத்தூள் கால் கரண்டி, அதோட பிரியாணி மசாலா ரெண்டு கரண்டி. நல்லா பிறட்டுங்க. சிக்கன் வெட்டி நல்லா மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி வச்சுக்கிறோம். இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கிட்ட தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து ஒன்று ஒரு 100 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பிறக்கிக்கிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு வந்து லெமன் காயில் ஒரு பெரிய காயாக இருந்தால் ஒன்று இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோம். இதுக்கு வந்து சிக்கன் சூப் கட்டையும் ரெண்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு ரெண்டு பெருசாக வெட்டி இதுக்கே சேர்த்து சேர்த்துடுங்க. இந்த மாதிரி சைஸ்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நாங்கள் கொஞ்சம் வெந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரப்போல இதுக்கு தேவையான அளவு தண்ணி நாங்கள் சேர்த்துவோம். முடி வெங்காயம் வட்டும். இப்போ நாங்கள்ட இது நல்லா வதங்கிக்குது, ஆனால் கொஞ்சம் வேகணும். அதுக்கு தான் நாங்கள் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்ப்போம்.
ஒரு கிலோ பாஸ்மதி அரிசிக்கு இதை நிறைச்சி ரெண்டு காப். ஏற்கனவே ஊறிச்சான எரிக்க அரிசி, அதனால் அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நாங்கள் பார்க்கணும் இந்த உப்பு புளி எல்லாம் எப்படின்ட்டு. கொஞ்சம் கொதிச்சு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு அரிசியை போடுவோம். இப்போ நாங்கள் இதுக்கு வந்து ஒரு கிலோ அரிசியும் சேர்க்க போகிறோம். கிலோ அரிசியை சேர்த்துட்டோம். இந்த போட்ட தண்ணி வந்து கனவாக கழிக்குது. இது இப்போ கொதிச்ச கொலை மேலால் நெய்யை ஊற்றி டம்முக்கு போட்டுருவோம். பாருங்கள் தண்ணி வந்து கனவாக கழிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை டம்முக்கு போட போகிறோம். அதுக்கு இது மெதுவாக ஒரு கிளறு கிளறுங்க. மிச்சம் வேணும். கிளறிட்டு இந்த மீதி கொத்தமல்லி அதுக்கு தூவிடுவோம். இந்த பப்படம் கொஞ்சம் பொரிக்க போறோம். ஃப்ரை பண்ணி எடுப்போம். அந்த பார்த்துக்கோங்க, இப்படி போடுங்க. மெதுவான நேரத்தில் நல்லா வேக வச்சுடுங்க.